தமிழக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடரானது 2023 ஆம் ஆண்டுக்கு வந்து தற்போது தொடங்கியது. ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தமிழகம் என்று குறிப்பிட்டு பேசிய விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சை ஏற்படுத்தியது. இன்று பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் எதிர்கட்சிகள் அனைத்துமே சட்டப்பேரவையில் மிகப்பெரிய அளவில் ஆளுநர் உரையின் போது அமலில் ஈடுபட்டுள்ளது சார். ஆளுநருடைய உரை எப்படி பாக்குறீங்க? 2023 ஆம் ஆண்டின் தொடக்கமாக சட்டமன்ற கூட்டத்தின் ஆளுநர் உரையோடு தொடங்கியிருக்கிறது. இது மரபு. ஆளுநர் உரை என்பது அடுத்து வரக்கூடிய தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்டுக்கு முன்னோட்டம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல தான் ஆளுநர் உரை அமையும். ஆளுநர் உரையில நிறைய எதிர்பார்ப்புகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்தது. அதே நேரத்தில் நீ தமிழ்நாட்டு மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வர்றதெல்லாம் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால் தற்கொலை சாவுகள் ரொம்ப அதிகம். இந்த தற்கொலை சாவுகளில் இன்னைக்கு வரைக்கும் 100 பேர் இறந்துருக்காங்க. இது வெளியில் வந்தது, வெளியில் வராத எண்ணிக்கை இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி உயிர் சேதம் மட்டும் இல்லாமல் பொருளாதார இழப்புங்கிறது ஏராளமானது. மன உளைச்சல் ஆகி இளைஞர்கள் நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக ஆளுநர் வந்து ஏற்கனவே ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவரு ஒப்புதல் அளிக்கிறாங்கிறதுதான் மிகப்பெரிய வருத்தமும் ஏமாற்றத்தை அளிப்பதாக இருக்கு. ஏன் ஒப்புதல் அளிக்கலன்னு தெரியல. இன்னைக்கு இந்த இடைக்காலத்தில் மட்டும் 10 பேர் சாவு, ஆக மொத்தம் 100 பேர்த்துக்கு மேலே சாவு. இது தமிழ்நாட்டினுடைய நலன், மக்களுடைய உயிர் இழப்பை தடுப்பதற்கான சட்டத்தை ஒப்புதல் அளிக்கணுங்கிறது தான் ஆளுநருடைய முக்கிய கடமையாகவும் இருக்கணும். அது இல்லைங்கிறது தான் வருத்தம். அதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆளுநர் உரைய ஆளுநருக்கு இது படிக்கும் பொழுது அந்த உரையிலேயே நாங்கள் அவர் ஒன்றும் மரியாதை குறைச்சலாம கூட சொல்ல, மேதக ஆளுநர் அவர்களே அப்படி சொல்லிட்டு தான், நீங்கள் சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்க, ஒப்புதல் வழங்குங்க, தற்கொலை சாவு அதிகரிக்குது அப்படின்னு தான் நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். அதை வலியுறுத்தி அதுக்காக தான் நாங்கள் வெளிநடப்பு பண்ணோம். நீ சட்டமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டோம். அதே நேரத்தில் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்த சிலது ஆளுநர் படிக்கலைங்கிறது ஒரு பெரிய குறையாக இருக்குது. அதையும் அவர் முழுசும் வாதிச்சிருக்கணும். ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு எல்லாத்தையும் வாதிச்சிருக்கலாம். அது உரையாற்றாதது அது ஒரு பெரிய குறையாக இருக்குது. எப்பவும் மரபுப்படி ஆளுநர் உரை முடிந்த உடனே நாட்டு பண்ணிருக்கோம் தேசிய கீதம். அது இல்லாமலே ஆளுநர் இருந்து போயிட்டார். இதுவும் ரொம்ப வருத்தம் அளிக்கிற நிகழ்வாக தான் இருக்குது. அதனால் தமிழ்நாடுனுடைய சட்டமன்றத்துக்குன்னு ஒரு தனி மரபு இருக்குது, இது கண்ணி இருக்குது. அப்படிப்பட்ட நிகழ்வுக்கு இன்னைக்கு ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறதா தான் நாங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை பண்ணணும். சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத இருக்கிற நேரத்தில் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் வர்த்தகர்கள் வணிகர்கள் இருக்காங்க, அதில் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 200 கோடி ரூபா லாபம் ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 200 கோடி ரூபா லாபம் ஈட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பாருங்கள், ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. அப்போது இந்த இளைஞர்கள் மாணவர்கள்லாம் இன்றைக்கி அதுக்கு ஈடுபட்டு ஆளாகி மனசு போகிறாங்க. அதுக்காக தான் தற்கொலை சாவும் பொருளாதார இழப்பும் அதிகமாகிட்டு இருக்குது. மக்கள் நலன் தான் முக்கியம். தமிழக அரசும் சரி ஆளுநரும் சரி மக்கள் நலனை அக்கறை கொண்டு ஆன்லைன் சூதாட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தணுங்கிறதான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துறது போராட்டமாக இருக்குது. அது என்ன ஒப்புதல் அளிக்காத தமிழக மக்களுக்கும் ஏமாற்றம், பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏமாற்றுதமாக தான் பார்க்குறோம் நாங்கள். தமிழ்நாடு என்கிற வார்த்தையை வந்துட்டு நாங்கள் அதிகமாகவே நாங்கள் உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் வந்துட்டு பெரிய அளவில் வந்து வந்துட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்துட்டு தமிழ்நாடு தமிழகம் அப்படிங்கிற ஆளுநருடைய பேச்சை வந்துட்டு பாமக எப்படி பார்க்கு? தமிழ்நாடுங்கிறது இது தமிழ்நாட்டுடைய உரிமையாக தான் பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அப்படின்லாம் சொல்கிறோம். அது மாதிரி தான் தமிழ்நாடு என்பது.
அதனால இது வரைக்கும் சொல்லப்பட்டு வர்ற தமிழ்நாடு என்பதை மாற்றணுங்கிறது தேவையில்லாது, தமிழ்நாடுங்கிறது தொடரலாம். இதுல எல்லாருடைய பெரும்பாலான கருத்து தமிழ்நாடு இருக்கணுங்கிறத எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குங்க. ஆளுநர் பதவி வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்துட்டு பெரிய அளவுல வந்து எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. இந்த சட்டசபையினுடைய கூட்டத்தொடருக்கு பின்னாலும் சரி, ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சனைகளுக்கு பின்னாலும் சரி, அந்த நிலையில வந்துட்டு இன்னமும் பாமக போன்ற அரசியல் கட்சிகள் உறுதியோடுதான் இருக்கிறதா? இல்ல, பாமக வந்து ஆளுநர் பதவி வழங்குகிற முழக்கத்தையோ அதையே நாங்க சொல்லல, இது வரைக்கும் அப்படி சொல்லவே இல்லை, எங்கேயும் சொல்லல. நிச்சயமா சார், நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு இந்து தமிழ் கமதேனுடைய டிஜிட்டல் டிவியுடைய இந்த இணைய வழியான ஒரு நேரானலுக்கு வளர்த்து வந்த மிக நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி, நன்றி.